2023 ஆண்டின் முதல் தொடராக இந்திய அணியானது இலங்கையுடன் மோதுகிறது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள இலங்கை அணியானது 3 டி20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்களில் மோத உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 3 டி20 போட்டிகளும் ஜனவரி 3, 5 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. 3 ஒருநாள் போட்டிகள் ஜனவரி 10, 12, 15 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் டி20 தொடருக்கான இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தேர்வுக்குழு இன்னும் நியமிக்கப்படவில்லை என்பதால் சேட்டன் சர்மன் தலைமையிலான குழுவே இதனை தேர்வு செய்துள்ளது. கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு கையில் ஏற்பட்ட காயம் சரியாவதற்கு கூடுதல் நேரம் வேண்டும் என்பதால் அவருக்கு ஓய்வு தரப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்திய அணி களமிறங்குகிறது. துணை கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அவர்கள் செயல்பட இருக்கிறார். இதேபோல விராட் கோலி, கேஎல் ராகுல், ரிஷப் பந்த் ஆகியோருக்கு ஓய்வு தரப்பட்டுள்ளது. முன்னணி பவுலர்களான ஜஸ்ரித் பும்ரா மற்றும் ஜடேஜா ஆகியோர் முழு உடற்தகுதியை பெறாததால் டி20 தொடரில் ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஓபனிங் இடங்களுக்கு இசான் கிசான், சப்மன் கீல், ருத்ராஜ் கெய்வாட் ஆகியோருக்கு வாய்ப்பு தந்துள்ளனர். மிடில் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ், தீபக் ஹிட்டா, ராகுல் திரிபாதி, ஹர்திக் பாண்டியா, ஜஞ்சு சாம்சன் என அட்டகாசமான படை விளையாட உள்ளது. அதேபோல எதிர்கால வீரர்களாக இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இந்த முறை பவுலிங்கில் பெரும்படை களமிறக்கப்பட்டுள்ளது. ஆல்ரவுண்டர்களாக அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் சேர்த்து யஸ்வந்த் ரசாகல் ஜோடி சேர உள்ளது. வேகப்பந்து வீச்சில் ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், உம்ரான் மாலிக், சிவம் மாவி, முகேஷ் குமார் ஆகியோர் இந்திய அணியில் வாய்ப்பு பெற்றுள்ளனர். அதேபோல இலங்கைக்கு எதிரான இந்திய அணி ஸ்கோடானது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதில் அதிர்ச்சிகரமான விஷயம் ஒன்றும் நடந்துள்ளது. அது என்னவென்று பார்த்தால் நம்ம தமிழக வீரர் அஸ்வினுக்கு இடம் கொடுக்காததுதான். இது குறித்து பலரும் பல கருத்துக்களை கூறி வரும் நிலையில் நம்ம சச்சின் அவர்கள் அது குறித்து தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய அணியை கடந்த வங்கதேச டெஸ்ட் தொடரில் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றியதே அஸ்வின்தான். அவர் மட்டும் அந்த 2 போட்டிகளிலும் சிறப்பாக செயல்படவில்லை என்றால் இந்திய அணியானது கண்டிப்பாக தோல்வியை தழுவியிருக்கும். ஆனால் அவரை தற்போது இலங்கைக்கு எதிரான டி20 மற்றும் ஓடிஐ போட்டி என இரண்டிலும் சேர்க்காமல் இருப்பது மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்றும் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அஸ்வினுக்கு ஆதரவாக தற்போது காலத்தில் குதித்துள்ளார்.